டோர்ஸ் வந்து லைட் வெயிட்டா தான் இருக்கு. அண்ட் இன்டீரியர் கேபின் கலர் வந்து டோர் பேட்ஸ் எல்லாம் பீச்ல கொடுத்துருக்காங்க. டேஷ்போர்ட் வந்து கொஞ்சம் உங்களுக்கு கிரேஷ் பினிஷ்ல இருக்குது. அண்ட் ரியர் டோர் பேடை பொறுத்த வரைக்கும் இந்த டோர் ஹேண்டில் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல, நிசான் மைக்ரா நிசான் சன்னில எல்லாம் பாத்துருப்போம். சோ அதே மாதிரி அண்ட் இந்த ஓல்ட் ஸ்கூல் டைப்ல இருக்கக்கூடிய இந்த டோர் லாக்கு. அண்ட் இந்த பவர் விண்டோஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் ரெண்டு டோர்ல தான் வரும், ரியர்ல வந்து உங்களுக்கு ரோலர் கொடுத்துருக்காங்க. 2018 ஃபேஸ் லிப்ட்ல 4 டோர் பவர் விண்டோஸ் வந்ததுன்னு நினைக்கிறேன். ஆனா அது போக வாட்டர் பாட்டில் ஹோல்டர் மேக்சின் ஹோல்டர் அதெல்லாம் எதுவும் நீங்க கேட்க கூடாது. அண்ட் இந்த டோரை மூடுறோம் இல்லையா, ஸோ இந்த மூடுற இந்த இடமும் வந்து கொஞ்சம் பேக்கில் இருக்கு. ஸோ இது கொஞ்சம் முன்னாடி இருந்ததுன்னா நல்லா இருக்கும். ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா நம்ம பாடியை வந்து கொஞ்சம் இப்படி மூவ் பண்ணி இதை இழுக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் ரியர்ல ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் ஓகே அடிக்குவேட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த காரை வந்து கம்ப்ளீட் பண்ணது அப்படின்னு பார்த்தோம்னா டாட்டானுடைய டியாகோ, அதுக்கப்புறம் மாருதி சுசுக்கினுடைய வேகனார் கூட. பட் என்ன பொறுத்தவரைக்கும் வேகனார் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் லீக் அப்படின்னு சொல்லலாம். அதனுடைய சேல்ஸ் நம்பர்ஸ் வந்து அது வந்து ஜஸ்டிஃபை பண்ணும். ஸோ அதை விட்டுருவோம் அந்த கம்பாரிசனை. பட் இந்த காரை பொறுத்த வரைக்கும் அவர் பென்ச் டைப் ரியர் சீட் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ குஷனிங் அப்படிங்கிறது ஓகே, பட் அந்த சீட்னுடைய திக்னஸ் அப்படிங்கிறது ரொம்பவும் கம்மி. உண்மையிலேயே பெஞ்ச் டைப் சீட்னு சொல்றதுக்கு ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி ரொம்ப ஒரு மெலிசான ஒரு சீட் தான். அண்ட் நான் மூவபிளா உங்களுக்கு ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, அதுவும் சின்ன சைஸ்ல இருக்கு. ஃப்ரண்ட் சீட்லயும் உங்களுக்கு வந்து நான் மூவபிள் ஹெட்ரெஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர் சீட்ல ரெண்டு பேர் தான், மூணாவது ஒரு சின்ன குழந்தை வேணா அகாமடேட் பண்ணலாம். பட் சீட் பெல்ட்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அண்ட் கிராப் ஹேண்டில்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க, கொலாப்சபிள் கிடையாது, நார்மல் தான். பட் இந்த கிராப் ஹேண்டில்ஸ் அப்படிங்கிறது ரியர் பேசஞ்சர்ஸ்க்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட் பேசஞ்சர்ஸ் ரெண்டு பேருக்குமே கொடுக்கல. யூஸ்வலா டிரைவர் சைடு தான் கொடுக்க மாட்டாங்க காஸ்ட் கட்டிங்ல, பட் பேசஞ்சர் சைடும் கொடுக்கல அப்படிங்கிறது கண்டிப்பா எனக்கு ஒரு ஆச்சரியத்தை உருவாக்குது. அண்ட் டேஷ்போர்டுடைய லுக் இதுதான் பாத்துக்கோங்க. ஃப்ரண்ட் சீட்ஸ் கவனிச்சிங்களா, ரெண்டு சீட்டும் ஒட்டுன மாதிரி இருக்கு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து 2014 இருந்து 18 வரைக்கும் வந்து கோகோ பிளஸ் கார்ஸ்ல வந்து சீட்டிங் வந்து இப்படிதான் இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்லயும் வந்து பெஞ்ச் டைப் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு குழந்தைய நடுவில் கூட உட்கார வச்சுக்கலாம் நம்ம. பட் 18 வந்து அந்த ஃபேஸ் லிப்ட்ல அதை மாத்திட்டாங்க, ஃப்ரண்ட்ல ரெண்டு பக்கெட் சீட்ஸா கொடுத்துட்டாங்க, சென்ட்ரல ஒரு ஸ்பேஸ் கொடுத்து கன்வென்ஷனல் டைப்பா ஒரு பார்க் பிரேக் ஒன்று கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலா இதுல இங்க பார்க்கிங் பிரேக் இருக்கு பாத்தீங்களா, ஸோ அதை நான் ஃப்ரண்ட்ல போய் சொல்றேன். ரியர்ல சென்ட்ரல ஒரு டிரான்ஸ்மிஷன் டனல் கொடுத்துருக்காங்க, ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது, பட் அது கண்டிப்பா ப்ரொட்ரூட் ஆயிருக்குன்றது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் தான்.